ஹாய் மீவன்ஸ், இன்னைக்கு ஏப்ரல் 6 நம்ம வீட்டு பொண்ணு சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வேலாயுதமும் விசாலட்சுமி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நல்ல வேலை தக்க சமயத்தில் இந்த மாதிரி மீனாட்சியோட அப்போ 15 லட்சம் தந்தார், இல்லாட்டி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே காயத்ரி கேட்டுட்டு போய் செலியன்கிட்ட போய் சண்டை போடுறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, உனக்கெல்லாம் குடும்பத்தை பற்றி என்ன தெரியும், காசு பணம் தான் உனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மீனாட்சி வராங்க. அப்போ மீனாட்சி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வீட்டில் யாராவது கேட்டால் எவ்வளோ வருத்தப்படுவாங்க, உங்களுக்குலாம் அறிவே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை திட்டுறாங்க. அப்போ செலியன் என்ன சொல்கிறேன்னா, பார்த்தியா அப்போ எவ்வளோ சின்ன பொண்ணு, பக்குவமாக நடந்துக்கிற உனக்கு அந்த பக்குவம் இருக்கான்னு சொல்லி அவங்க காயத்ரியை திட்டி அனுப்பி விட்டுருந்தாங்க. அவங்க அப்படியே செம டென்ஷனில் இருக்காங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, கார்த்தி மட்டும் பயத்திலே இருக்கிறாரு, இந்த மாதிரி நகையை கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு. அப்போ சிவா வந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இந்த மாதிரி 2 லட்சரூபா லோன் வந்து சாங்ஷன் ஆயிடுச்சின்னு சொல்லி இவங்க மூணு பேர்கிட்டே வந்து சொன்னோடனே இவங்க மூணு பேரும் அப்படியே பாராட்டுறாங்க. பரவாயில்லடா, நீயும் பங்குக்கு ஏதோ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆனால் சிவாவுக்கு மட்டும் ஒரு குச்சோணர்ச்சியாக இருக்குது, நம்ம ஃபாரின் போகணும்னு சொல்லிட்டு செல்ஃபிஷாக இருந்தோமே, ஆனால் இவங்க நம்மளை எப்படி பாராட்டுறாங்க அப்படி சொல்லி நினைக்கிறாரு. அப்புறம் இவங்க மூணு பேரும் வாசலில் போய் நின்று வரவங்களெல்லாம் வாங்க வாங்கன்னு வரவேத்துட்டு இருக்கும்போது, இவங்க போய் கவரிங் நாங்கள் ஒரு கடையில் வாங்கினாங்கல்ல, அந்த கடை ஓனர் அங்கே வர்றாரு. அவங்கள பார்த்தோன்னே இவங்க மூணு பேரும் அப்படியே பயந்து போய் நிற்கிறாங்க. இவர் என்னடா இங்கே வந்திருக்கிறாரு, நீ குப்டியா நீ குப்டியான்னு மாற்றி மாற்றி கேட்கும்போது கார்த்தி சொல்கிறாரு, யாராவது சொந்த காசுலேயே சூனியை வச்சுக்குவாங்களா, இவரெல்லாம் நான் கூப்பிடல அப்படின்னு. அப்போ கார்த்தியோட அப்பா ஓடி வந்து, வாங்க வாங்க நீங்கள் நல்ல வேலை வந்துட்டீங்கன்னொடனே அவங்க மூணு பேரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இவங்க மூணு பேரும் ஐயோ அப்படின்னு நிற்கிறாங்க. அதுக்குள்ளே அவங்க அப்பா வந்து நந்தினி கூட்டிகிட்டு போனோடனே அவர் வந்து கேட்குறாரு, நீங்கள் நகை யாருக்கு வாங்கினீங்க, உங்கள் ஒய்ஃபுக்கா, பேசாமல் என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பேனே, அவங்களுக்கு கூப்பிடுங்க எப்படி இருந்துச்சு கேட்பனோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டுருந்தாங்க. இதை பக்கத்தில் நின்று ரெண்டு பேர் கேட்குறாங்க. அவங்க வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, அவங்க நேராக உள்ளே போய் அவங்க கிட்ட போய் சொல்ல போகிறாங்க மகேஷோட சித்தி சித்தப்பா கிட்ட. இங்கே என்னாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நகைக்கடை ஓனர் வர்றாரு. அவரை பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேரும் ஓடி போய் வரவே இருக்கிறாங்க. மகேஷோட சித்தி சித்தமாக போய் கூப்பிட்றாங்க. அப்போ உடனே அவங்க சித்தி என்ன சொல்கிறாங்க, ஆமாம் உங்கள் கடையில் 50 பவுன் நகை வாங்கியிருக்கோம், நீங்கள் என்ன ஃபங்க்ஷனுக்கு வராமல் இருப்பீங்களான்னு. உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை யாருமே வந்து நகை வாங்கலை, அன்னைக்கு கார்த்தின்னு ஒருத்தர் வந்தார், காசு ரெடி பண்ணிவிட்டு வந்து வாங்கிக்கிறோன்னு சொன்னார், அப்புறமா அவர் வரவே இல்லைன்னு சொன்னோடனே அப்போ அந்த கவரிங் நகை கதை கேட்டாங்களா, அவங்களும் வந்து சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ தான் சொன்னாங்க ஒழுங்காக பார்த்துக்கோங்க, அப்புறம் கவரிங் நகையை போட்டு கட்டி கொடுத்துட்டு உங்களை ஏமாற்ற போகிறாங்கன்னொடனே, இப்போ இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து வேகமாக போய் மணமேடைக்கு போய் தாலி கட்ட போகிறவங்களே நிப்பாட்டுங்கன்னு சொல்லி அந்த நகையெல்லாம் கவரிங் நகைன்னு சொன்னோடனே, அப்போ கூட்டத்துலேருந்து ஒருத்தர் எழுந்து சொல்கிறார், வேலாயுத குடும்பத்தை போய் இப்படி பேசுகிறீங்களோ உங்களுக்கு அறிவில்லையானா, அப்போ வேலாயுதம் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நம்ம எந்த தப்பும் பண்ண நிரூபித்தா போதும் இருங்கன்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட நகையை கலட்டி கேட்குறாங்க. அப்போ பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே வேலாயுதம் சொல்கிறாரு, கொஞ்சம் பொறுமையாக இருமா நான் சொல்கிறத மட்டும் செய்யுன்னு சொல்லிட்டு அப்புறம் நகையெல்லாம் கலட்டி கொண்டு வந்து ஆசாரி கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ ஆசாரி உரசி பார்த்துட்ருக்கிறாரு. அவர் அவங்க மகேஷோட சித்தி சித்தப்பா அவங்களையும் பார்க்குறாரு, வேலாயுதத்தையும் பார்க்குறாரு. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.